வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ந்ததும் அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் சிறிதளவு கருவேப்பிள்ளை, 5 பல் பூண்டு. நீங்கள் பூண்டு தோல் உரிக்க வேண்டாம், அதை சும்மா 1-2 தட்டி அதையும் அதோடு போட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே 2 வரமிளகாய், 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் வறுத்த நிலக்கடலை, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, இதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. சில சமயம் பொரியிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும், நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் வறுபட்டதும் நம்ம 1 கப் பொரியதோடு சேர்த்து அதையும் வறுத்துக்க போகிறோம். பொரிய மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் போல வறுத்தா போதும். மசாலா பொரியோட நல்லா கலந்ததும் நம்ம அடுப்புல இருந்து எடுத்துடலாம். பொரி நல்லா ஆறினதும் ஒரு ஏர்டைட் டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏர்டைட் டப்பால நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அதோடைய கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். மிக மிக சுவையான, எளிதான, ஆரோக்கியமான நம்மளது பாரம்பரிய நொறுக்கு தீனி தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.